இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எதுவானாலும், அது பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளானாலும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசின் அடிமை அரசுகளாக இருக்க வேண்டும், ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய கொள்கையாகவே இருந்து வருகிறது. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கிடைச்சதோ ஒரு சட்டத்தின் மூலம், அதே மாதிரி நீட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்திய ஒன்றிய அரசு. ஆனா மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வணிக நலனை வைத்திருக்கிறது. சமீபத்தில் ராகுல் காந்தி கூட தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, பாருங்க இந்தி மட்டுமே படிச்சா போதுன்னு சொல்லிட்டு பிஜேபி உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான், வேணா இங்கிலீஷ் படிங்க அப்படின்னாரு. ராகுல் காந்தி தான் முதல் வட இந்திய தலைவர் ஒருத்தர் இப்படி சொன்னது. இங்க தமிழ் மொழி அப்படின்றது பன்னெடுங்காலமாக பேசப்பட்ட ஒரு மூத்த மொழி. இந்தி மொழி பாடத்தை எடுத்து படிச்ச வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 90% மாணவர்களுக்கு சரியா இந்திய எழுத படிக்க தெரியாது சொல்லிட்டாங்க அவங்க. இதுதான் 75 ஆண்டு காலத்துல இந்தியா பண்ண மாபெரும் வளர்ச்சி. முதல்ல மொழியை திணிக்கிறான், அப்புறம் கல்வி உரிமையை பறிக்கிறான், அப்புறம் மாநிலம் முடிவெடுக்க கூடாதுன்னு சிதைக்கிறான். ஜப்பான்லயும் வேறு சொல்ல அதுதான் இருக்குது, கேமரூன்லயும் வேறு சொல்ல தமிழ் சொல்லா இருக்குது. அங்க சித்தப்பா சாப்பிட்டியா எங்க போற, இதெல்லாம் கேமரூன்ல இருக்குது அப்படியே வடக்காட்டுல. அப்படியாப்பட்ட மொழிடா எங்க மொழி. இந்த மொழியை வந்துட்டு படிக்க கூடாதா? இந்த துபாக்குறங்க பேசுற இந்த இந்தி மொழியை நம்ம படிக்கணுமா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எதுவானாலும், அது பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளானாலும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசின் அடிமை அரசுகளாக இருக்க வேண்டும், ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய கொள்கையாகவே இருந்து வருகிறது. மாநில அரசுகள் தனித்து முடிவெடுக்கக்கூடாது, மாநில அரசுகள் இந்திய ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அது கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். இதெல்லாம் அரசமைப்பிலே இல்லாத விடயம். இந்திய அரசமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்கின்ற ஒரு அத்தியாயம் வரும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அந்த சாப்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று இசைவுடன் பணியாற்றிட வேண்டும் என்பது குறித்த பல்வேறுபட்ட விவரங்கள்லாம் வரும். எடுத்துக்காட்டா, ஒரு சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றி விட்டது என்றால் அந்த சட்டத்தினுடைய நோக்கத்திற்கு எதிராக எந்த ஒரு மாநில அரசும் சட்டம் நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா நாம ரெண்டு ஓட்டு போடுறோம் இல்லையா, இதுக்கு காரணம் மையம் நம்ம தான், மக்கள் தான், அரசுகள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஐயநாதன் ஆகிய நான் சட்டப்பேரவைக்கு ஒரு வாக்களிக்கின்றேன், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்றேன். மக்களவைக்கு ஒரு வாக்களிக்கின்றேன், மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்றேன். ஆக ரெண்டுமே நான் தான், ஒண்ணு மீறி ஒன்னு ஒன்னுத்துக்கு மேல அப்படி கிடையாது, ஒண்ணு இன்னொன்றுக்கு கீழே கிடையாது. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிறது, மாநில சட்டப்பேரவைகளுக்கும் இருக்கிறது. அவ்வாறு இருக்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இந்திய ஒன்றிய அரசு பொதுவாக நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல அவங்க சட்டம் இயற்றலாம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வந்துட்டு அதிகார பகிர்வு இருக்கு இல்லைங்களா, 7th Schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகார பகிர்வு இருக்கும். அந்த அதிகார பகிர்வில் வந்துட்டு சில நலம் சார்ந்த விடயங்கள், நாட்டு நலம் சார்ந்த விடயங்கள் ஒன்றிய அரசனுடைய யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும். அந்தந்த மாநில மக்களினுடைய நலம் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் லிஸ்ட்லையும் இருக்கும். சில அதிகாரங்கள் ரெண்டு பேருக்குமே வரும். அது என்ன பண்ணால் பொது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு, டு கன்கர் வித், அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் இயைந்து முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அது கன்கரண்ட் லிஸ்ட்னு போட்டு வச்சிருக்கிறான். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இப்போ இந்த மாதிரி இவ்வளவு தெளிவாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும்னா, அனிமல்ஸ் வெல்ஃபேர் நம்ம நாடு முழுவதும் இருக்கு இல்லையா, நம்ம டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டு விலங்குகள் வளர்ப்பு, ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்ம வளர்க்குறோம், கூடுதலாக நாய் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் மெயினாக வந்துட்டு டொமஸ்டிகேட்டட். இதெல்லாம் வந்துட்டு இதை எதுவும் இம்சிக்கக்கூடாது, இம்சைக்கு உட்படுத்தக்கூடாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தவிர, மாடு சாப்பிட்றது ஆடை சாப்பிட்றது கோழி சாப்பிட்றது அப்படின்றத தவிர இம்சைப்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாட்டு வண்டி மேலே அதீத பாரத்தை கொண்டு போனீங்கன்னா போலீஸ்காரை பிடிச்சி கேஸை போட்டுருவான். இந்த ரெட்டை மாட்டு வண்டிக்கு இவ்வளோ தான் வெயிட்டு, நீ எவ்வளோ எடுத்துகிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு போட்டு கேஸை போடுவோம். இப்போ அது கிடையாது, இப்போ எல்லாம் லாரி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை.
இந்த மாதிரி போடும்போது அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க, 1964 ஆக்ட் அது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விலங்குகளை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணலாம், சர்க்கஸில் பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து அதில் குதிரை, யானை, ஒட்டகம் இதெல்லாம் இருக்கு, அவங்களெலாம் போடும் அப்படி பார்த்துருக்கீங்க நீங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில விலங்குகளை அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதும் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு காளையை சேர்த்துட்டாங்க. ஏதாவது நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் இல்லையா, காளைகளை வந்துட்டு அதில் சேர்த்துறதுனால காளைகளை வைத்து நாம் விளையாடக்கூடிய அந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை விலங்குகளை துன்புறுத்தல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் பீட்டா எடுத்துகிட்டு போயிட்டு எதிர்த்து வழக்க போட்டு உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு நாம் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம் தமிழண்டா அப்படின்னு சொல்லி. மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் திரண்டு ஒரு நடத்திய மாபெரும் போராட்டத்தினுடைய விளைவாக என்னை போன்றவர்கள் எடுத்து சொல்லி இதுக்கு சட்டம் எங்கேருந்து இயற்றலாம் அப்படின்னோம்னா, நாங்கள் தமிழர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம், நாங்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கிறதுனால எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் தனித்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என் மாநில அரசுக்கு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சோம் தொலைக்காட்சி விவாதத்தில். அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு 19(2)ன் கீழ் இதை நான் வாதித்தேன், இதை இந்த வாதத்தை எடுத்து வச்சேன். கடைசியில் அதே அடிப்படையில் தான் சட்டம் இயற்றப்பட்டது, ஒன்றிய அரசால் அதற்கு வந்துட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. ஏன்னா மக்கள் போராட்டம் அவ்வளோ பெரிய எழுச்சியாக நடந்துச்சு. அதற்கு பிறகு இந்திய உச்சநீதிமன்றமும் 5 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்ற குழு அமர்வு அதை ஓகே பண்ணிடுச்சு. இன்னைக்கு அதுக்கு பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ பீட்டாவை தூக்கி வெளில போட்டாச்சு. பீட்டாவுடைய நோக்கம் என்ன, அது இன்னொரு நாள் பேசுவோம், அது இருக்கட்டும். அப்போது என்ன இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு யூனியன் ஆக்ட், ஒன்றிய அரசனுடைய ஒரு சட்டத்திற்கு எதிராக ஒரு மாநில அரசு சட்டம் இயற்றக்கூடாது, அதனுடைய நோக்கத்திற்கு எதிராக இன்னொரு சட்டம் கூடாது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு அதை செய்யலாம், ஒரு எக்ஸம்ஷனை பெற்றுக்கிட்டு அதை செய்யலாம். இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நீட்டு தேர்வு தொடர்பாக ஒரு சட்டம் இயற்ற வந்துருச்சுன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிராக மாநில சட்டம் இயற்ற முடியாது. ஆனால் எஜுகேஷன் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, இசைவு பட்டியலில் இருக்குது. அப்போது அந்த பட்டியலில் இருந்துட்டு மாநில அரசு எங்களுக்கு இது வேண்டாம், என் மாநிலத்துக்கு ஒத்து வராது, ஏழை எளிய மக்கள் கிராமத்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இது இந்த மாதிரியான ஒரு சிலபஸாக இருக்குது, தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே மருத்துவ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் நேரடி தேர்வின் மூலம் ப்ளஸ் டூ மதிப்பெண்களை வச்சு நாங்கள் வந்துட்டு போட்டு தேர்வு பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம், அது நல்லாவே இருக்குது, நிறைய மாணாக்கர்கள் வந்துட்டு எம்பிபிஎஸ் சேர்ந்து படித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கொண்ட படிப்புக்கு மருத்துவ உயர்கல்வி எம்எஸ் எம்டி இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வரும்போது நீட்டு தேர்வு இருக்கும்போது அதை எங்களுடைய மாணவர்கள் நல்லாவே எதிர்கொள்கிறாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு சொன்னது தான் கேட்கல. இதுதான் சட்ட சிக்கல். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையாக அரசமைப்பு அணுகணும் அப்படின்னோம்னா, எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கிடைச்சதோ ஒரு சட்டத்தின் மூலம், அதே மாதிரி நீட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்திய ஒன்றிய அரசு. ஆனால் மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வணிக நலனை வைத்திருக்கிறது, இதுதான் கவனிக்கிறோம். அதே போல தான் இப்போ சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஏ, அதாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், ஒருங்கிணைத்தனா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு திட்டம். அந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாடு அதனுடைய கண்டிஷன்ஸை ஏற்கனவே, அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தேச கல்விக் கொள்கைன்னு மோடி அரசு வகுத்துச்சு கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய தலைமையினால். அந்த அதில் வந்துட்டு 3 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அவங்க இது பண்ண சொல்கிறாங்க. இன்னும் பல்வேறுபட்ட எக்ஸாம் பள்ளிக்கூடத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் 3 முறை பொதுத் தேர்வு எழுதுனான், 5வதுக்கு முடிச்சோடனே ஒரு பொதுத் தேர்வு, 8வது முடித்தோடனே ஒரு பொதுத் தேர்வு, 11வதுக்கு ஒரு பொதுத் தேர்வு, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கல்வி, அது என்ன விதமான கல்வின்னு தெரியல, ப்ரீ யூனிவர்சிட்டியையும் கிராஜுவேஷனையும் ஒன்றா சேர்த்து ஒரு 4 ஆண்டு வச்சுருக்கிறாங்க போல. இதையும் இந்த மும்மொழி கொள்கையும் ஒரு மாநில அரசு ஏற்றுக்கிட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டால் தான் இது தொடர்பான ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் மாநில அரசு கல்வியை பரவலாக கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வாறு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க பட்ஜெட் தான், எல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் கொடுத்த பணம் தான், தமிழ்நாட்டில் இருந்துட்டு போன பெரும் வரிப்பணம் தான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தான் வருது. ஒன்றே இந்திய ஒன்றிய அரசு எங்கே தனியாக நோட் அடிச்சா கொடுக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து போகிற வரிப்பணத்தை தான் கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிதியாண்டில் 3,586 கோடி ரூபாய்.
இது வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபண்டு, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்த்து. ஒன்றிய அரசுக்கு 60% அவங்களோட கான்ட்ரிபியூஷன், ஒரு 2,000 கோடி, 2,100 கோடி. மாநில அரசு வந்துட்டு 40%, 1,400 கோடின்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு 1,434 கோடி. இது வந்துட்டு மாநில அரசுடைய நிதி. இதில் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி ஜூனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு 576 கோடியை தமிழக அரசுக்கு விடுவிக்க மாட்டேன்னு இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு. ஏன்னு கேட்டால், நீ தேச கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற, அதனுடைய அடிப்படையிலான மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்க மாட்டேங்கிற, 5-3-3-4 அப்படின்ற அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. அதே மாதிரி வெக்கேஷனல் ட்ரைனிங் எப்போ 6வதுலேருந்து வெக்கேஷனல் ட்ரைனிங், தொழில் பயிற்சி அப்படி கொடுக்கறதையும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு ஃபண்டு தருவேன் அப்படின்னு. இது அரசமைப்புக்கு முரணானதா இல்லையா? தமிழ்நாடு கல்வியில் முதன்மையான மாநிலம், ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட், இங்கே தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெர், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குது. கேரளாவுக்கு அடுத்தபடியாவது கேரளாவுக்கு இணையாகவும் இருக்குது. வேறொரு மாநிலங்களில் அந்த 52%, 53% கிட்ட வரவே இல்லைன்னா 28-29 தான் இருக்குது இந்தியா முழுவதும். கிராஸ் என்ரோல்மெண்ட் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பெண்கள் கல்வியில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் முதன்மையாக தான் தமிழ்நாடு கேரளாவெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே எதுவுமான மத பிரச்சனைனா இல்லை, அப்படியே மூடிக்கிட்டு தான் போகணுன்ற பிரச்சனைனா இல்லை. இங்கே எல்லாரும் படிக்க வரலாம், நீ மூடிக்கிட்டு தான் வர, மூடாது தான் வா முகத்தை, அதை பற்றி ஒன்றும் இல்லை, படித்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா எல்லாமே கிடையாது. கர்நாடகாலே அது பிரச்சனை ஆயிடுச்சு, அப்புறம் என்னத்தை எல்லாமேனு சொல்கிறது அப்படி போச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா, ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் நீ என்னை கடைபிடி, நீ ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை திணிக்கிறான், சிஸ்டம் ஒரு கல்வி திட்டத்தையே திணிக்கிறார். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை முழுமையாக படித்தேங்க நான். பல இடங்களில் நான் கருத்தரங்கங்களில் பேசியிருக்கேன், வேலூரில், பெங்களூரில், ஈரோட்டில், இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன், வாதிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னம்னா, இப்படியான ஒரு கல்வி திட்டத்தில் தான் நம்ம புள்ள படிக்கணுமான்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் எடுத்து வைக்க கோபமே வந்துடும். அதில் ஆரியப்பட்டா அதை சொன்னார், இந்த பட்டா இதை சொன்னார் அப்படின்னு எதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதையெல்லாம் பேசியிருப்பாங்க. உடனே அதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் வந்துட்ட உடனே அது ஒரு 400+ பேஜ், அது யார் கஸ்தூரிரங்கன் கமிட்டி கொடுத்ததில்ல. அதில் கல்வியாளன் இருக்கிறான், கல்விக்கு சம்மந்தம் இல்லாதவனு இருக்கிறான் அந்த கமிட்டியில், அவனுடையெல்லாம் சேர்ந்து அந்த கல்வி திட்டத்தை வகுத்தான். எங்கே தர அதை வகுத்தீங்க தெரியாது. கேட்டால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார் அண்டர் செக்ரட்டரியா, அவர் கொடுத்தாரு, அதில் தான் நாங்கள் மேம்படுத்திடுறோன்னு இவர் சொல்லிட்டு போனார். யார்? கஸ்தூரிரங்கன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு அதெல்லாம் கண்டபடி எழுதிடுறேன் அது சொல்லி ஒரு 80 பேஜ் டாக்குமெண்ட்டாக அதை சுருக்குச்சு மோடி அரசு. அந்த 80 பேஜ் டாக்குமெண்ட்டை தான் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் மும்மொழி கொள்கை, அது வேற வழி இல்லை. அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே இந்திய திணிக்கணும், இந்திய மேம்படுத்தணும், இந்தியில் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்திய மொழி ஆக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது. அதனால் இந்திய ஒன்றிய அரசாக காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அது வரும். ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு உண்டு, இவ்வளோதான். இதை நேரு போன்றவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, விபி சிங் போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே தான் தெரிஞ்சிருந்தது. ஒரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்துக்கு உரியது அப்படின்ட்டு. இப்போ பீகாருடைய மொழி ஒன்றும் இந்தி கிடையாது, அங்கே போஜ்பூரி உள்ளிட்ட 3 மொழிகள் இருக்குது. படிக்க போனாங்க இந்தி, வீட்டில் பேசுனா வேறு. எதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க படிக்க அனுப்புனாங்க அந்த இந்திக்கு அப்படின்னோம்னா வேலை கிடைக்கும். ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, வெள்ளம் வந்தால் போயிடும், மழை பெய்யாது, வறட்சி, இதெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களே. ஏன் வந்து வேலை செய்கிற? அங்கே நாங்கள் வெங்காயம் விதைச்சி 4 மாதம் உழைச்சோம்னா கிலோ 1 ரூபாய்க்கு வந்து எடுக்கிறான், அதை விட நாங்கள் இங்கே வந்து உழைச்சாலாவது என் குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. இதுதான் அங்கத்தையும் இங்கத்தையும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரே நாடு தான், பட் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டு இங்கே தமிழ்ன்றதை படித்து உலகம் ஃபுல்லாக நம்ம போயிட்டோம் தமிழில் இங்கிலீஷ்லையும் படிச்சுட்டு. அங்கே இங்கிலீஷே தெரியாமலே இன்னைக்கு அப்படியே உழந்துட்டுருக்குறாங்க. அதான் சமீபத்தில் ராகுல் காந்தி கூட தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இது பாருங்க இந்தி மட்டுமே படித்தா போதுன்னு சொல்லிட்டு பிஜேபி உங்களை முட்டாளாக்கி வச்சுருக்கிறான், வேணாம் இங்கிலீஷ் படிங்க அப்படின்னார் அவர். ராகுல் காந்தி தான் முதல் வட இந்திய தலைவர் ஒருத்தர் இப்படி சொன்னதே.
அப்படியே இந்தி படிச்சா போதும், இந்தி படிச்சா போதும், இந்தி படிச்சா போதும் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இல்லை. ராஜஸ்தானிக்கும் இந்திக்கும் சம்பந்தம் இல்லை, மார்வாரிக்கும் இந்திக்கும் சம்பந்தம் இல்லை, ஹரியான்விக்கும் இந்திக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் ஹரியானாவுடைய மொழி. அங்கே இமாச்சல பிரதேசத்துக்கு போனீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு மொழி தான். நான் பயணம் பண்ணி கேட்டிருக்கேன், இதெல்லாம் பேசிக்கிட்டே தான் நான் போவேன். இப்படி தான் நம்மளுடைய அரசியல் அறிவை வளர்த்துக்கிட்டது. இப்போ கங்கனா ரணாவத்தை வந்துருக்குறாங்களா மண்டின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கே பேசுகிற மொழியை வந்துட்டு சிம்லாவில் பேசுறீங்கன்னா நடக்காது வேலைக்கு. இது போகிற வழியில் இருக்குது, இதுதான் உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றும் இந்தி கிடையாது. அது இங்கேருந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட மொழிகள். நான் இதை தனியாக பேசியிருக்கிறேன், அது வேறு. அப்போது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பிரத்யேக தன்மை இருக்குது. இங்கே தமிழ் மொழி அப்படின்றது பன்னெடுங்காலமாக பேசப்பட்ட ஒரு மூத்த மொழி, சந்தேகமே இல்லாமல் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளரும் பார்த்துட்டான். இதுதாண்டா இந்த மொழியில் இருந்துட்டு வெளியில் போன மொழிகள் தான், அதாவது அப்படி அப்படியே லோக்கல் அந்த சொல்லுவாங்களே வட்டார வழக்குன்னு அப்படி போய் போய் மாறினது தான் பல்வேறுபட்ட மொழிகள். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு சொல் தமிழ் சொல்லாகவே இருக்கும். ஜப்பான்லேயும் வேறு சொல்லாக தான் இருக்குது, கேமரூன்லேயும் வேறு சொல்லாக தமிழ் சொல் தான் இருக்குது. அங்கே சித்தப்பா சாப்பிட்டியா எங்கே போகிற இதெல்லாம் கேமரூனில் இருக்குது அப்படியே வடக்காட்டில். அப்படியாப்பட்ட மொழிடா எங்கள் மொழி. இந்த மொழியை வந்துட்டு படிக்கக்கூடாதா? இந்த டுபாக்குறங்க பேசுகிற இந்த இந்தி மொழியை நம்ம படிக்கணுமா? இதுதான் இவங்களுடைய நோக்கமே. ஸோ இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறணும். அடுத்தபடியாக வந்துட்டு 5வது ஒரு தடவை எக்ஸாம் வைக்கிறது, 8வது ஒரு முறை தேர்வு வைக்கிறது, 11வது ஒரு தடவை தேர்வு, பொதுத்தேர்வு எல்லாமே அந்த மாணவன் மேலே தேர்வு என்கின்ற பேரில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஃபின்லாண்டு பள்ளிக்கல்வியில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நாடு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்வு அப்படின்றதே வந்துட்டு கிட்டத்தட்ட கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அப்படியே சும்மா ஒரு இன்ஃபார்மலாக அப்படியே பேசி பேசி நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாதா? சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சூழல் தொடர்பான கல்வி, உறவு தொடர்பான கல்வி, பொருட்கள் தொடர்பான அந்த அறிவுகள் எல்லாம் ஊட்டி அப்படியே அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் எழுத கற்றுத்தராங்க, அப்புறம் அதை உச்சரிக்க கற்றுத்தராங்க. உச்சரிப்பு அப்படின்றது ஒரு பெரும் வகுப்பாகவே இருக்க உலகம் ஃபுல்லாக இந்த நாட்டில் கிடையாது. இந்த நாட்டில் இந்தி படித்தவனுக்கு எழுதவே தெரியாது. 90% இந்தி மொழி பாடத்தை எடுத்து படித்த வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 90% மாணவர்களுக்கு சரியாக இந்தியை எழுத படிக்க தெரியாது சொல்லிட்டாங்க அவங்க. இதுதான் 75 ஆண்டு காலத்தில் இந்தியா பண்ண மாபெரும் வளர்ச்சி. இங்கே மட்டும் ஒன்றும் இல்லை, பள்ளிக்கு பள்ளின்றான், கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுன்றான். இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஒரு ஒரு நாளும் ஒரே கோபமாக வருது. என்ன பண்ணுறது, நம்ம எதையும் செய்ய முடியாத கோபம், அவ்வளோதான். நம்ம பேசலாம், அவ்வளோதான். அப்போ பள்ளி அப்படின்றது எப்படி சொல்றது, செவத்துல வரக்கூடிய பள்ளி அப்படின்றது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியும். மழை அப்படின்னு சொல்லணும், மலை, மழை பெய்தால், மழை பெய்ததுன்னா இப்படிதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியான, ஆனா நான் ரஷ்யன் லாங்குவேஜ் 1 ஆண்டு காலம் படித்தேன். 1 ஆண்டு காலத்துல வந்துட்டு அந்த மொழியில வந்துட்டு நீங்க வந்துட்டு எழுத படிக்க தெரியற அளவிற்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ஒரு வாரமும் ஒரு வகுப்பு முடிஞ்சிட்ட உடனே அப்படியே போயிட்டு ஒரு டெஸ்க்ல உட்காந்துட்டீங்க அப்படின்னம்னா அதை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டீங்கன்னோம்னா தோம் தோமா வீடு வீட்டில் அப்படின்றத வந்து சொல்லுவோம். தோம் தோம் நான் சொல்லணும், அது மாதிரி தோம் தோம் தோமா தோமா இப்படியாவது சொல்லிகிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு மோய் மோய் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வரும். இக்ரயு ஷக்மதி, செஸ்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஷக்மதின்னுவாங்க. இக்ரயுன்னா விளையாடுறது, இக்ரயு ஷக்மதி, இக்ரயு ஷக்மதி எழுதவே எனக்கு தெரியாது கடைசி வரைக்கும். உச்சரிப்பு படிக்க தெரியும், பேச தெரியும். இப்படி கொண்டாந்துட்டாங்க பாருங்க. இப்படி தான் ஒரு ஆண்டு காலத்தில். அப்புறம் அவன் எழுத சொல்கிறான், 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் எழுத சொல்கிறான். அது வீட்டில் போயிட்டு எழுதிட்டு வா, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இல்லைன்னு. அதில் வந்துட்டு நீ இல்லை அப்படின்னம்னா அதை தான் அன்னைக்கு பண்ணவே சொல்லுவாங்க, அதையே மறுபடியும் பண்ணிட்டு நீ வா அப்படின்வாங்க. ஆனால் யாரையும் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு மொழியை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடத்திட்டம் அங்கே இருக்குது. அதை இந்தியாவிலலாம் இது பண்ணுறதில்ல. ஆரியப்பட்ட புடுங்கினாரு, அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்துச்சு. இந்த மாதிரி புருடா விட்டுக்கிட்டே பூசுத்திட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் இந்த புருடா வந்துட்டு இங்கே தமிழ் மாணவர்கிட்டையும் நம்ம விடணும். இப்போ தான் ஓரளவுக்கு வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தோம்.
அந்த டிவியும் வாட்ஸ்அப்பும் சார் ஐ மீன் இந்த மாதிரி அலைபேசி கடுக்கிறாங்க, அது வேற கதை, அது தனியாக போவோம். அப்போது இதெல்லாம் நீ சொல்லி கொடு சொல்லி கொடுன்னு சொல்லி வற்புறுத்தும் போது தமிழ்நாடு இதை எதிர்க்குது. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உனக்கு நான் பணம் தர மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு இந்தியாவிற்கு, ஒரு இந்திய ஒன்றிய அரசுக்கு, இந்தியான்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் இந்தியானு தான் கான்ஸ்டியூஷன் ஒன்லே சொல்லிட்டான். இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அவ்வளோதான். அந்த இடத்துலேயே கூட்டாட்சிக்கான விதை வேறு எல்லாம் அங்கேயும் இருந்து. அப்போது இதை நாம் எடுத்துக்கொண்டு போறோம்னா கோர்ட்டுக்கு போவோம். தொட்டதுக்கெல்லாம் கோர்ட்டு நீட்டாக கோர்ட்டுக்கு போவோம். கல்வியா கோர்ட்டுக்கு போ, மூன்று மொழியா கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டுக்கு போய்கிட்ட வந்துகிட்டு இருக்க ஒரு அரசுக்கு வேலையா போகுது? சாதாரண முட்டா பயிலுக்கு அங்க வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரியில இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க கதையை. விவசாயமா? ஆ, அங்கதான் பெட்ரோல் கிடைக்குது அப்படின்னாங்க நிர்மலா சீதாராமன். ஏன் சோத்துக்கான இடமா, எண்ணெய் எடுக்கிறதுக்கான இடமா? அதுவே அதுக்கு தெரியல. இதுக்கு நம்ம நடத்த வேண்டியது 600 கிலோமீட்டர் மாதிரி தான் செங்கடி. அது ஆர்கனைஸ் பண்ண ஆள் ஒருத்தன் நானு காக்கா இரா லெனின் இன்னும் பலரும் சேர்ந்து பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அப்போ எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அந்த கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து 600 கிலோமீட்டர் மரக்கானுட்டு ராமேஸ்வரம் நாங்கள் பண்ணோம். காவிரி படுகையை காப்பாற்ற சட்டமாச்சு, சட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இப்போ இருக்கிறோம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு போராடணும், இல்லாட்டி கோர்ட்டுக்கு போகணும். ஒரு கொள்கை முடிவை எடுக்கக்கூடாது மாநில அரசு. நான் எடுக்கிற கொள்கை முடிவு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க், இதுதான் பாலிசி தான் அது. அதாவது ஒரு அடிப்படை, இதை வச்சுக்கிட்டு நீ டெவலப் பண்ணிக்கோ, நீ மேம்படுத்திக்கோ அப்படி தான் சொல்லணும் ஒன்றிய அரசு. ஆனால் மொழின்னு வரும்போது தினி அப்படி இருந்தது. என்ன பண்ணுறது இதுக்கு? நீங்கள் அகமதாபாத் போனீங்கன்னா, குஜராத் மாநில தலைநகர் நீங்கள் போனீங்கன்னா, நான் போயிருக்கேன், 5 நாள் இருந்திருக்கேன். அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு இந்தி வார்த்தை இருக்காது, எண்ணம் எழுத்தும் எல்லாம் குஜராத்தி தான். நீங்கள் இந்தி படிச்சுட்டு நீங்கள் அகமதாபாத்லேயே சர்வே பண்ண முடியாது. இன்னைக்கு நேற்று சொல்ல, நான் 80களிலே சொல்கிறேன், நான் 86-87 அந்த பீரியடாக நான் அங்கே போனேன். எப்படி இருக்கும் தெரியுங்களாங்களா? ஸோ அங்கே இங்கிலீஷ் பேசுனா ஓகே, இந்தியெல்லாம் பேசுனா வேலைக்கு வரும். ஹரியானால அந்த மாதிரி தான் ஒரு போய் மாட்டிக்கிட்டோம். இந்திரியே பேசுறாரு, என் கூட வந்தவர். என்ன பேசுறான்னு கேட்கிறான் அந்த டீ கடைக்காரன். இவர் இந்தின்றாரு. அப்புறம் தான் தெரியுது ஹரியான்வி தான் அவங்க பேசுறாங்க. அந்த மொழி இந்துலேருந்து இந்தியிலேருந்து பெருசும் மாறுபட்டது. இந்த மொழியை வச்சுக்கிட்டு எதுக்கு மாறடிக்கிற நீ? அவனும் அந்த உள்ளூர் மொழி கிட்டத்தட்ட இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அழிந்த மொழிகள் தவிர இருக்கிற மொழிகள்னு 786 மொழி அன்னுவோம். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, ஊட்டியில் போனீங்கன்னா, நீலகிரி சார் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மொழிகள் இருக்குது. மேம்படுத்தணும், மேம்படுத்தி சேர்க்கணும், அப்போ தான் அந்த இனம் இருக்கும். எல்லாருமே இந்திப்படினா அப்புறம் எல்லாத்தையும் போயிடும். அவ்வளோதான். பொழப்புக்கு ஒரு மொழி, பேசுறதுக்கு ஒரு மொழி, என்ன அது? அவர் வெளிநாட்டுக்கு போனால் அப்போ வேற ஒரு மொழி. இப்படியா ஒரு நாடு இருக்கிறது? மொத்தத்தில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்றது என்னது? இது பார்க்கறதுக்கு இந்தி தெரிகிறது, அது இது இப்படிலாம் தெரியும். வேலை என்ன? கிட்டுன்னு எவனும் அந்த 3வது படியை தாண்டிடக்கூடாது. 5-3-3 அந்த இடத்துலேயே வச்சு வெட்டிடுக்கிடாது, ஆடை வெட்டுற மாதிரி வெட்டிடு. எவனும் அந்த 4 ஆண்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் லேபர் தான் தேவை. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போகிறோம். நீவா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இங்கிலீஷ் எஜுகேஷன் வலியுறுத்துறாங்க, இந்தி படி, இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் படி. யார்? கஸ்தூரிரங்க. கஸ்தூரிரங்கன்னா மாநகராட்சி பள்ளியிலையும் நகராட்சி பள்ளியிலையும் ஊராட்சி பண்ணுற பள்ளியில தான் படித்தவர் அப்துல் கலாமே. அப்படி தான் அவங்களாம் விஞ்ஞானிகளை வரலையா? வெறும் தமிழ்நாடு தானே நீங்கள். அப்போல்லாம் கான்வென்ட்லையா படிச்சிங்க? ஒன்றுமே கிடையாது. முதல் டீச்சரே வீட்டில் பிள்ளைய பார்த்த அம்மா தான் டேய் அப்படின்னு. இங்கே சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே போனோன்னு டேய் அப்படின்னு சிலண்டாக இருக்கணும்னு தெரியணும். அப்போ முதல் டீச்சர் இஸ் மதர். ரெண்டாவது டீச்சர் இங்கே வாப்பா, அதை செய், இதை கொண்டு போ, அம்மாட்ட கொடு, அவளை கூப்பிடு, தங்கச்சி எங்கே போனா, தம்பி என்ன செய்கிறான், எங்கே போன நீ இவ்வளோ நேரம், இது அவ்வளோத்தையும் அப்பா தான் சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாவது டீச்சர். நம்ம தான் முதல் ஏகக்கூடிய பால் வேணும்னா உங்க அப்படின்னு கத்துறது.
இதுக்கெல்லாம் பதில் அடிச்சு இதோ வரேன் அப்படின்னு குழந்தை பெசாது இருக்கும், இல்லாட்டி சின்னமும். இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கல்வின்றது அந்த இடத்துலதே ஆரம்பிக்குது. இயல்பான ஒரு கல்வி நான் நிறைய படிச்சிருக்கேன். டேமரின் ட்ரீனா எல்லா கான்வென்ட்டுக்கு போற பிள்ளைக்கும் தெரியும், அடையாளம் காட்டினா அது புளிய மரத்தை காட்டாது. புளிய மரத்தும் டேமரின் ட்ரீயும் ஒண்ணுன்றதே தெரியாது. நீம் ட்ரீ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க கான்வென்ட்ல. நீம் ட்ரீயே அங்கே வச்சிருந்தா தானே, கிரவுண்ட் இருந்தா தானே மரம் இருக்கும். இது பிளாட் மாதிரி ஒரு இடத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு வரும்போது நீம் ட்ரீ டேமரின் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது என்னன்னு தெரியாது அதுக்கு. அப்புறம் நீம்னுடைய பலன் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எவனா ஒருத்த வந்து அதை பராஜய அதை காப்பி ரைட் எடுத்துட்டு போன உடனே நம்ம உட்காந்து அழுகணும் போராடணும். கல்வி நம்மளுடைய புராதான அந்த அறிவில் இருந்தே தம்மளை பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் வெள்ளையங்கல்வி, இதனால தான் இது இருக்கிறது. தாய்மொழி கல்வி அதை எடுத்துட்டு சேர்க்குது, அதனால தான் வரவேற்கிறது. ஆக இவ்வளவு அடிப்படை விடயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒன்றுத்துல கல்வியை பரவலாக கொண்டு போகக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் சமக்ரா சிக்ஷா அபியான் ஒரு ஒரு சின்ன இது இது ஒரு நல்ல திட்டம். திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறை இல்லை. பள்ளி கல்வி வந்துட்டு ஒரு மலைப்பகுதி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அங்கே ஒரு ஸ்கூலை தொடங்கலாம் இந்த சிஸ்டத்தின் மூலமாக. இப்போ தமிழக அரசு வரக்கூடிய 3,586 கோடியில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கலாம். பள்ளிக்கூடம் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கணும். அங்கே வந்துட்டு டாய்லெட் இருக்கணும், சமையல் பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும், அதுக்கு போகிறதுக்கு ரோடு போடலாம், இவ்வளோத்தையும் இதை வச்சே பண்ணலாங்க. ஆனால் உனக்கு தரமாட்டேன், ஏன் நீ ஹிந்தி கற்றுக்க. அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் இந்தியன் அப்படின்ற ஒரு இடத்து கொண்டு வரான் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும். இப்போ காங்கிரஸ் மாறுது, அது வேற கதை. அப்போ இதை எதிர்த்து தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். முதல்ல மொழியை திணிக்கிறான், அப்புறம் கல்வி உரிமையை பறிக்கிறான், அப்புறம் மாநிலம் முடிவெடுக்க கூடாதுன்னு சிதைக்கிறான். இதுதான், இது ஆபத்தானது. இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது, பிரிவினையை விதைக்கக்கூடியது. விதைக்கிறான் பிரிவினையை, இதுதான். எனவே மக்களே, இதில் நாமும் ஒரு பங்கு பெற்று இதை எதிர்க்க வேண்டும். இந்த நாட்டில் ஒவ்வொரு மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்பவன் நான். அது எங்கே இருந்தாலும் சரி, அவன் தாய்மொழியை பேசணும், அந்த தாய்மொழிக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். என் தமிழ் அப்படி வளர்ந்து எவ்வளவோ நாட்டுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறது. அதை போலவே ஒரு தோட மக்கள் பேசுறாங்கன்னா அந்த மொழி அவங்ககிட்ட, இன்னொரு மக்கள் படுகா பேசுறாங்கன்னா அந்த படுகு மொழி மேம்படுத்தப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, தே ஆர் அ நேஷனாலிட்டி, ஹவவர் மே பி தர் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அண்ட் லிவிங் பிளேஸ் இஸ் ஸ்மால், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள், அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள், அவங்க பாடக்கூடிய பாடல்கள், அவர்களின் மொழி, அவர்களின் தொழில், அந்த தொழிலுக்கான எல்லாம் அவங்களே டெவலப் பண்ணது தான். எல்லாம் வெள்ளக்காரனும் இந்தியாவை எடுத்துகிட்டு போயிட்டு திணிச்சதெல்லாம் கிடையாது. அணியக்கூடிய ஆடை கூட அவர்கள் நெய்திருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றும் பாராட்டி மேம்படுத்தப்பட வேண்டும். அப்படியாப்பட்ட நாடாய் உருவான நாட்டை சிதைத்து ஒரு மொழி நாடாக, ஒரு மத நாடாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இது. இதை நாம் எதிர்க்க வேண்டும், பலமாக எதிர்க்க வேண்டும். தொடர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பரவலாக பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.